நம்ம நடிப்பு நாயகன் சூர்யாவோட எதற்கும் துணிந்தவன் படம் மார்ச் 10 ரிலீஸ் ஆக போகுது. இப்போது இந்த படத்தை பற்றின ஒரு இன்டர்வியூ தான் நம்ம இயக்குனர் பாண்டியாஜ் கொடுத்துருக்காரு. அந்த இன்டர்வியூவில் இந்த படத்தில் அவங்க நடித்த பல கேரக்டரோட பேரை வந்து போகிற பக்கம் சொல்லிட்டு போயிருக்காரு. என்னென்னா, அந்த படத்தோட ஹீரோயின் பிரியங்கா அருள்மோகனோட கேரக்டர் பேர் ஆதினி, எல்லாமே தூய பேர் தான், தூய தமிழ் பேர் தான். சரண்யாவோட கேரக்டர் பேர் கௌசல்யா, சத்யராஜோட கேரக்டர் பேர் ஆதிரையார், ராமரோட கேரக்டர் பேர் கரும்பு, தேவதர்சியோட கேரக்டர் பேர் அஞ்சுமணி, இதெல்லாமே பாண்டியா சொல்லிக்காரு. சரிப்பா, இந்த கேரக்டர் பேர்லாம் நல்லா தான் இருக்குது, பட் எங்களுக்கு தேவை எங்கள் நடிப்பு நாயகன் சூர்யாவோட பேர் தான் வேணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே கேட்டிருக்கோம்ல. அதை வந்து அவர் மைண்ட் வாஷை புரிஞ்சிட்டார் போல. பாண்டியாஜி என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இந்த படத்தில் சூர்யாவோட கேரக்டர் பேரை நான் இப்போ சொல்ல மாட்டேன், இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் அப்போ தான் நிச்சயமாக அந்த ட்ரெய்லர் பார்த்தப்பறம் தான் ஆடியன்ஸுக்கு தெரியும். ஏன்னா அந்த கேரக்டர் பேரை வேற லெவல் கூஸ்பம்ஸ் ஏத்துற மாதிரியான ஒரு செம கெத்தான பேர் தானமா சூர்யாவுக்கு இதுல. ஏன்னா சூர்யாவோட படங்களில் பார்த்தீங்கன்னாவே அவரோட கேரக்டர் பேர் மட்டும் தனியாக நிற்கும் எப்பவுமே. உதாரணத்துக்கு காக்க காக்க அன்பு செல்வன், கஜினியில் சஞ்சய் ராமசாமி, இப்படி நிறைய பேரை சொல்லிட்டு போகலாம், நிறைய படங்களை சொல்லிட்டு போகலாம். ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த எதற்கும் தெரிஞ்சும் அப்படி ஒரு கேரக்டர் பேர் தான். இன்னும் பாருங்கள், சுதா கங்கரோட சூரரை போற்று கூட பார்த்தீங்கன்னா அந்த சூரரை போற்று அப்படிங்கிற டைட்டிலை விட சூர்யா பண்ண அந்த மாறன் கேரக்டர் தான் பயங்கர ரீச்சு. எங்கே பார்த்தாலும் மாறா மாறான்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் கிரிக்கெட்டில் ஜெயிச்சா கூட நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு அந்த கேரக்டர் பேர் ரீச்சு. ஸோ கண்டிப்பாக எதற்கும் துணிந்தவன்லையும் சூர்யாவோட கேரக்டர் பேர் வேறு லெவலுக்கு தெரிக்க விடும் அப்படிங்கிறது உறுதி. அது இன்னும் பல காலத்துக்கு பேசப்படும் அப்படிங்கிறதும் உண்மைதான். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள், இது பற்றிய கருத்தை கான்பாஸ் அறிவிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.